அதே போல் இப்போ இவங்க சொன்ன பாவங்கள் என்ன சொல்கிறாங்க, இரண்டு கூடையவர். இரண்டு கூடையவர்னால் என்ன? குடும்பம். குடும்பம் விருத்தி ஆகணும். குடும்பம் விருத்தி ஆகணும்னா பொஞ்சாதி கர்ப்பமாகணும். பொஞ்சாதி கர்ப்பமாகணும்னா கில்மா கரெக்டாக நடக்கணும். ஓகே. அடுத்தது வந்து இந்த மூன்றாம் இடம். மூன்றாம் இடம் என்பது என்ன? மூன்றாம் இடம் என்பது பயணங்களை காட்டும், உங்களுடைய அட்வென்ச்சர்ஸ், அட்வென்ச்சர்ஸை காட்டும், சுற்றி திரியிறது. அண்ணன் தம்பிங்க, இசை, இதெல்லாம் காட்டக்கூடியது மூன்றாம் இடம். ஆக்சுவலாக மூன்றாம் இடம் என்பது கெட்டு போகணும். எப்படி கெட்டு போகணும்? மூன்றாம் இடத்தில் ஒரு பாவகிரகமோ இல்லை அந்த மூன்றாம் இடத்து அதிபதி 6, 8, 12 மறைஞ்சு விடுறதோ, இந்த மாதிரி எதனா ஒரு வில்லங்கம் நடக்கணும். அப்போ தான் வந்து பயணங்களுக்கு அஞ்சாமல் சுற்றி அலைவோம். தெலுங்கில் வந்து ஒரு பழமொழி உண்டு, திருகி செடிந்தி ஆடதி திறக்க செட்டாடு மகவாடு. பொம்பளை ஊர் சுற்றி கெட்டு போயிட்டா, ஆம்பளை ஊர் சுற்றாமல் கெட்டு போயிட்டான். புரியுதா? இதெல்லாம் மேல் சேவனிசம், அது வேற கதை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பயணங்கள் ரொம்ப முக்கியம். பயணங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பயணம் அப்படின்னு டிசைட் பண்ணதுமே உங்கள் பாடியில் வந்து பயோ கெமிஸ்ட்ரியே மாறிடும். பயோ கெமிஸ்ட்ரி மாறிடும். நீங்கள் பயணம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது என்னெல்லாம் நடக்குது? வீடு வாசலை திறக்கிறீங்க, பஞ்சாதி பிள்ளையை திறக்கிறீங்க, நட்பு உறவுகளை திறந்து, பிறந்த ஊரை திறந்து கிளம்புறீங்க. அதை விட பரிகாரம் வேறு கிடையாது. ஜோதிடப்படி ஒன்று. அடுத்தது, இப்போ ஒரு வீடு இருக்குது. இப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஒவ்வொரு பொங்கலுக்கும் வெள்ளை அடிப்பாங்க, ஒவ்வொரு பொங்கலுக்கும் வெள்ளை அடிப்பாங்க. வீட்டில் இருக்கிற ஜாமான் செட்டெல்லாம் தூக்கி வெளியே போட்டுவிட்டு ஒரு 3 நாள் குருவிகாரம் பயப்பாக இருக்கும். தரையெல்லாம் சுண்ணாம்பு, சாமான் செட்டெல்லாம் சுண்ணாம்பு, அதெல்லாம் கைவி மொய்வி பிடுங்கி கத்தை கட்டி அது வைக்கிறதுக்கு 10 நாள் பிடிக்கும். அதெல்லாம் ஒரு தோசை பரிகாரம், தோசை பரிகாரம். பல பேர் வந்து ஐயோ என் ஜாதகம் சூப்பர் ஜாதகங்கிறானுங்க, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு வருவான். இப்படிப்பட்டவர்களுடைய அந்த ஜாதக பலம் கிரக பலம் எல்லாமே இவங்க ரொட்டீனை மெயின்டைன் பண்ணுறதுக்கே செலவழிப்பு. இப்போ ஹியூமன் சைக்காலஜி பிரகாரம் 4 நிமிஷத்துக்கு ஒரு முறை மூடு மாறுது. 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் அதிகமாக மாறுது. புரியுறதுங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்டி ராமாராவ், என்டி ராமாராவ் மாதிரி ஆளெல்லாம் வந்து யார் எக்கேடு கெட்டு போனாலும், எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் அவர் 2:30 மணிக்கு எந்திரிப்பார். ரொட்டீன். 3:30 எல்லாம் யோகா எக்ஸசைஸ் எல்லாம் முடிப்பார். 3:30 மேலே மணி ஆட்டுவார். 4:30 ஃபஸ்ட் இன்டர்வியூ. என்ன கடவுளா நீ? யோசிச்சு பாருங்கள். ஜோதிடப்படி எடுத்துக்கொண்டால் சந்திரன் மனோகாரகன் 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை நட்சத்திர பாதம் மாறி போகுது. 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை நட்சத்திரம் மாறுகிறது. 2.5 நாளைக்கு ஒரு முறை ராசி மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்தே தீர வேண்டும். அனுமதிக்கிறோமா? இல்லை இல்லை. நாத்திகமான சீச்சி வாங்கின்னு வந்தீங்க, பொட்டாச்சி மாற்றினா சனிக்கிழமை சனிக்கிழமை கும்பிட்டுங்கோ. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு நல்லாகுதா இல்லையா, குருவோட கேது சேர்ந்து தொலைச்சானா சனி சேர்ந்து தொலைச்சானா, அதெல்லாம் கிடையாது. ராத்திரி ஆனால் பொஞ்சாதி மேலே பாஞ்சிடணும். இப்போ இந்த இப்போ சப்ஜெக்டே வந்து கில்மா தானே, அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு 12 பாவங்களும் 9 கிரகங்களும் ஒத்துழைத்தால்தான் கில்மாவே வந்து பாசிபிள். புரியுதுங்களா? அதை விட்டு போட்டு சரி பார்ப்போம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சீலிங்கு. அடுத்த தொடரில் இருந்து ஒரு ஆர்டரில் போவோம்.
நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.